ஹாய், குட் மார்னிங் மை டியர் டோடுவர் பேப்பர். நான் ஜான் பாஸ்கோ, யூடியூபர். சார் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் தி ஃபேமஸ் மாஸ்டர் கீர் ஸ்டேக்கர் அவருடன் ஒரு நேர்காணல். இது முக்கியமாக யாருக்காகனா, இன்றைய யூத்துகளுக்காக, இன்றைய வாலிப பிள்ளைகளுக்காக, இன்றைய வாலிப பெண்களுக்காக சார் நிறைய விஷயங்கள் சொல்வாங்க. நம்ம கேட்போம். ஹிஸ்டரி, டான்ஸ், மியூசிக், ஸ்போர்ட்ஸ், எல்லா பல துறைகளை பற்றி பேசு நம்ம சேனல். உங்களை மாதிரி ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் மார்ஷல் ஆர்ட்ஸ் மாஸ்டர் கேட்டீங்க. என் சேனல் பார்க்கக்கூடியவங்க ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க குழந்தைங்க இருக்காங்க. இன்னைக்கு காலம் ரொம்ப கெடுப்பே இருக்கு. வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரியில் காந்தி சொல்லியிருக்காரு, ஒரு எந்த ஒரு பெண் ராத்திரி 12 மணிக்கு தனியாக நகை அதெல்லாம் போட்டு போகிறாளோ அதுதான் சுதந்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்க்க முடியல. ஆனால் உலகத்தின் மிகப்பெரிய ஆளுமை எதுன்னா தற்காப்பு கதையை நான் சொல்கிறேன். படிப்பு விடுப்புலாம் நான் பேச சொல்லுவாங்க. எந்த அவார்டு இந்த அவார்டு வாங்கியிருக்கேன் எனக்கு தெரியாது. நத்திங் டூ. என்னை பொறுத்த வரைக்கும் தற்காப்பு கலை அதுதான் உயர்ந்தது. கல்வி கல்வி அது இதெல்லாம் ஆக்ஷன். மறுபடியும் நீங்க இருந்தாலும் இந்த மூடில் நீங்கள் நல்ல கவனத்தை இங்கே வைங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, போகலாம். அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க. தேங்க்யூ சார். ஏன்னா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்குமே இந்த மூணுமே மிக அவசியம். அதாவது கல்வியும் வேணும், செல்வமும் வேணும், வீரமும் வேணும். கண்டிப்பாக. ஒருத்தன் கல்வி வச்சுட்டு அவன் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இருக்காங்க, அவங்க வந்து அரசாங்க வேலையில் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. இப்போ அந்த வேலை செய்ய சொல்கிறோம், அவங்கக்கிட்ட ஆனால் வீரம் இல்லை. அரசியல்வாதி சிஎம் கூப்பிடுறாரு, இல்லை மந்திரி கூப்பிடுறாரு. மந்திரி கூப்பிட்டு, மிஸ்டர், நீங்கள் வந்து இந்த வேலையை, ஆனால் தப்பான வேலை, மந்திரி சொல்கிறாரு இந்த வேலையை நீங்கள் செய்யணும், செய்யலைன்னா அதுக்கப்புறம் பின்விளைவு நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, சொல்கிறாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த அதிகாரி, அதாவது ஐஏஎஸ், அவர் வந்து ஒரு டிஃபென்சர், டிஃபென்சர். ஆமாம், அந்த பதவிக்கு இருக்கிற பவரு, அவர் பேச முடியும், ஆனால் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்குது. ஏன்னா அவர் மந்திரி, அரசு ஊழியரெல்லாம் வந்து மந்திரிக்கு இன்னைக்கு வரைக்கும் கை கட்டி தான் பதில் சொல்லியிருக்காங்க. மந்திரி வந்து என்னைக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கு சலிட்டு அடிக்கிறாங்களோ அன்னைக்கு தான் அவங்களுக்கு அது வீரம் தேவையில்லை. ஆனால் அந்த அதிகாரி இந்த தற்காப்பு கலையில் வந்து ஒரு பேஸ் படிச்சிருந்தாருன்னா, அவர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேட்டால் கூட இது வந்து நோ பாசிபிள்
மை டியர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது வாய்ப்பு கிடையாது. சூப்பர் ஆர்மினார் கேட்டீங்கன்னா அவர் வில் பவர், வில் பவர், வில் பவர் இருந்தால் எந்த இடத்துலையும் நம்ம வந்து பேசக்கூடிய தகுதி உள்ளோம். இன்றைக்கி நான் வந்து ஒரு தற்காப்பு கலையில் வந்து கிட்டத்தட்ட 46 ஆண்டுகளாக வந்து தற்காப்பு கலையை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். குட். ஆனால் படிப்பு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு எனக்கு படிப்பு இல்லை, நான் படிக்கலை. ஏன்னா என்னுடைய நோக்கம் புரூஸ்லி மாதிரி வரணும்னு நினச்சி உள்ளே போனேன். ஆனால் என்னுடைய 2-3 வருஷத்துலேயே அசல் என்னை வந்து என்னடா நான் புரூஸ்லி மாதிரியே பண்ணுறானேன்னு அப்படின்னு பேச வச்சேன். அப்படி ஒரு தாட்டை நான் டெவலப் பண்ணி கொண்டு வந்தேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஐஏஎஸுக்கோ ஒரு ஐபிஎஸுக்கோ ஒரு மந்திரிக்கோ நான் இது வரைக்கும் பயந்ததே இல்லை. வெரி குட். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம தப்பு பண்ணல. ஏன்னா தற்காப்பு கலை படிக்கிறவன் அவன் பேசிக்கலி வெரி டிசிப்ளின் பர்சனாக இருப்பான். அவனுடைய எண்ணங்கள் வந்து மிக பிரகாசமாக இருக்கும், சுத்தமாக இருக்கும், மிக சுத்தமாக. ஸோ அந்த மாதிரி சுத்தமான இடத்துல வந்து யாருடைய அதிகாரத்தையும் அந்த இடத்துல பயன்படுத்தி என்ன அவங்க அடிமையாக்க முடியாது. காரணம் என்னன்னா இந்த தற்காப்பு கலைக்கு அப்படி ஒரு பவர் இருக்கு. ஆமாம். ஸோ அந்த இடத்துல செல்வமும் அதாவது ஆமாம் கல்வியும் வேணும். அப்போ எனக்கு கல்வி இல்லாததுனால எனக்கு பின்புள்ள என்னென்னலாம் வந்துச்சு நான் சொல்கிறேன். வீரம் இருக்கு, கல்வி இல்லை. ஒரு இடத்துல போட்டிக்கு வந்து என்னுடைய மாணவர்களை நான் கொண்டு போறேன், என் வாழ்க்கை அனுபவத்தை சொல்றேன், மாணவர்களை கொண்டு போறேன். டெல்லியில டெல்லியில நடக்குது ஒரு போட்டி. அந்த போட்டியில பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவனை வந்து அந்த போட்டி ஆர்கனைசர் வந்து என் மாணவனை வந்து தோக்க வைக்கிறார். அதாவது திறமையான பையனை அவங்க தோக்க வைக்கிறாங்க. தோக்க வைக்கிறாங்க. நான் போய் கேட்டால் அந்த இடத்துல அவங்களுடைய பதில் என்னென்னா, நீ டைரெக்டாக நீ எங்கிட்ட கேட்கக்கூடாது, ப்ளீஸ் ரைட் த ஒன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் படிக்காதனால அந்த லெட்டர் எப்படி ட்ராப் பண்ணணும்னு தெரியல எனக்கு. ஸோ அந்த இடத்துல நான் தோற்று போயிட்டேன். அப்போ அந்த இடத்துல கல்வி இருந்திருந்தால் வீரமும் சேர்ந்து கல்வியும் சேர்ந்து அந்த இடத்துல ஜெயிச்சேன். அதனால் அதாவது கல்வியும் வேணும், வீரமும் வேணும், இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு செல்வமும் வேணும். கண்டிப்பாக இறைவன் வந்து நிறைய இடத்துல வந்து செல்வத்தை அள்ளி கொடுத்துருக்காரு, அள்ளி கொடுத்துருக்காரு. ஆனால் அள்ளி கொடுத்த அத்தனை பேருமே கிள்ளி கொடுக்கறது கூட யாரும் முன்வர மாட்டாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் அல்லல்ல குறையக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு சில பேர் நினைப்பாங்க. நம்ம அல்லவே கூடாது, அது அழுனா வந்து குறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே மூடி வச்சு தூக்கி பார்த்து அதை உள்ளவே சேர்த்து வைக்கிறாங்க. தப்பில்லை சார், ரொம்ப தப்பு. வாழ்க்கையில் வந்து இறைவன் வந்து உங்கள்கிட்ட ஒரு பொருளை கொடுக்குறானா, இது வந்து மக்களுக்கு ஏதாவது செய்யன்னு சொல்லிட்டு தான் அவங்க கொடுக்குறான். ஆனால் நீ இப்படியே எல்லாத்தையும் உள்ளவே வச்சிருந்தீங்கன்னா உன் வாழ்க்கையும் நாசமாக போயிடும். அழிவு ப்ளஸ் நீயும் வந்து எண்ணங்கள் சரியிருக்காது, நீ பயந்தே செத்து போயிடுவேன். அப்போ அந்த பணம் உன்னோட வராது. அதனால் செல்வம் இருக்கிறவன் அதாவது கொடுக்குற அளவுக்கு நல்ல மனசு இருக்கும், மனசு இல்லை. இன்னைக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், செல்வம் இருந்தால் என்னுடைய தாட்டே வேறு தாட். காரணம் என்னென்னா இந்தியா வந்து சாதாரணமான இந்தியா கிடையாது. உலகத்துலேயும் ஒரு பெரிய சிறந்த நாடு, வல்லரசு நாடு, வலிமையான நாடு, திறமையான நாடு, அறிவான நாடு, அப்படிப்பட்ட ஒரு இந்தியா இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் நம்ம பின்தங்கியிருக்கோம். காரணம் என்னன்னா நம்மளை ஆட்சி நடத்துறவன் ஆட்சியாளர் நம்ம மேல ஒரு துளி அளவு கூட அந்த எண்ணங்கள் இல்லை. நம்ம மக்கள் என்ற அந்த கான்செப்ட் இல்லை அவங்க கிட்ட. நம்ம இந்தியன் இவன் இப்படிதான் வரணும் அந்த மாதிரி யாரும் நினைக்கிறது இல்லை. நினைக்காதனால சப்போர்ட் இல்லை, சப்போர்ட் இல்லாதனால அவன் அடுத்த லெவலுக்கு போக முடியல. ஸோ பேஸ் நம்ம எல்லாம் சிறப்பாக வரணும்னா நம்ம ஆள்றவன் நம்மளை நல்லா ஆள வைக்கணும். ஒரு திறமையானவனை செலக்ட் பண்ணணும், திறமையானவனை செலக்ட் பண்ணி இதுக்கு இவன் தகுதியானவன் அவனை எடு,
நீ வந்து உன்னையே வந்து டெவலப் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த திறமையானவனை யார் கவனிக்கிறது? அவனுக்கு காசு இல்லையே, காசு இருந்தா உன்னை எதிர்பார்க்க மாட்டான். நிச்சயமா. ஆனா உன்னை எதிர்பார்க்கறது என்ன? ஐயா என்கிட்ட திறமை இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல வாய்ப்பு இல்லை. எவன் மந்திரிக்குள்ளையோ அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குது, ஆனா அவங்ககிட்ட திறமை இல்லையே. அப்போ நம்ம இந்தியா போற இடத்துல எல்லாம் முதல் ரவுண்டே காலி. ஆமா சார். என்ன ரவுண்டு? ஃபர்ஸ்ட் காலி. முதல் ரவுண்டே காலி. அதாவது இன்னைக்கு வந்து இந்தியா வந்து எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் மட்டையை பிடிச்சி அடிக்கிற கேம் கிரிக்கெட்டுக்கு சப்போர்ட் பண்றாங்க. கிரிக்கெட்ல பாத்தீங்கன்னா எத்தனையோ லட்சம் கோடி சேர்ந்து போயிருக்கு, ஆனா அவங்களும் யாருக்குமே எந்த பிரயோஜனமும் இல்லை. இது என்னன்னா அரசியல்வாதிங்க கூட அவங்க தான் மெம்பர்ஷிப், அவங்க தான் பொருளாளர், செயலாளர், தலைவர், அந்த மாதிரி போட்டு இந்த நாட்டையே நாசப்படுத்திட்டு. கராத்தே, பாக்ஸிங், ஜூடோ, மல்யுத்தம், சிலம்பம், இன்னைக்கு நம்மளுடைய கலைகள் எல்லாம் சிறப்பா செய்யறதுக்கு ஆள் இருக்கு. அந்த ஆளை யாரு செலக்ட் பண்றது? அரசாங்கம் செலக்ட் பண்ணணும். அரசாங்கம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல செலக்ட் பண்ணணும். அரசாங்கம் ஒரு வில்லேஜ்ல போய் செலக்ட் பண்ணணும். இந்த செலக்ட் பண்ணி அந்த வீரனை நீ எப்படி போய் கண்டுபிடிப்ப? அப்படி நீ போகல, நீ அந்த கிராமத்துக்கே போகல, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போடு, ஒரு நியூஸ்ல போடு, ஏ பிளேயர் ஹூ ஆர் யூ த வின்னர்ஸ், நீங்க யாரு, எப்படி இருக்கீங்க, உங்க திறமை என்ன, எத்தனை மெடல் அடிச்சிருக்கீங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எடுத்துட்டு வந்து மீட் பண்ணுங்க, கோர்ட் ஆபீஸ்ல வந்து நீ பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கால் பார் பண்ணாங்க. எல்லாரும் வந்து நீ எத்தனை எவ்வளவு பேர் வருவான்றீங்க? லட்சக்கணக்கான பேர் வருவான். ஏன்னா அவ்வளவு திறமையானவர் தான். நீ அவனை உருவாக்கி பாரு. நடக்க போற 2024 ஒலிம்பிக்ல நம்ம இந்தியா முதலிடம் அடிக்கலைன்னா நான் இந்த தற்காப்பு கலையை, இந்த 46 வருஷம் நடத்தின தற்காப்பு கலையை தூக்கி வெளியில போட்டு நான் வெளியில வந்தேன். வெரி குட் சார், ரொம்ப அருமையான விஷயம். அதாவது பீப்புள்ஸ் பாருங்க. ஆமா பாருங்க, பேசிக்கே எவ்வளவு ஆசையா பேசிக்கே தான். ஆமா பேசிக்கே. ஆமா, ஒரு மனிதனுக்கு வந்து கல்வியும் வேணும், அரசாங்கம் செல்வமும் வேணும். ஒண்ணு குறைஞ்சா கூட எதுவுமே அவனால சாதிக்க முடியாத போயிடும். உண்மைதான். ஆனா இன்னைக்கு வந்து வீரம் கொடுத்தவன், வலிமையை கொடுத்தவன், திறமைய கொடுத்தவன், ஆனா படிப்பு கொடுக்கல, செல்வத்தை கொடுக்கல. ஆனா இருந்தாலும் உனக்கு வந்து ஒரு பெரிய மனசை கொடுத்துருக்காரு இந்த புத்தர். அதாவது இந்த புத்தர் கோவிலு உலகத்திலேயே தற்காப்பு கலைக்குன்னு புத்தர் கோவில் கட்டினது ஒண்ணு சைனால. சைனால வந்து மாணவர்களால கட்டப்படல, ஆசிரியர்களால கட்டப்படல, சைனா மன்னர் கட்டப்பட்டது. மன்னர். ஆனா இந்த நீலங்கரையில அமைந்திருக்கிற இந்த தற்காப்பு கலை புத்தர் கோவிலு ஒரு மீனவனால அமைக்கப்பட்டது. நான் மன்னர் இல்ல, பணமும் இல்ல, ஆனா இது கடன் வாங்கி நான் செஞ்சிருக்கேன். இதுல வந்து எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கேன், என் மாணவர்கள் அத்தனை பேருமே டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல, ஸ்டேட் லெவல்ல, நேஷனல் லெவல்ல, இன்டர்நேஷனல் லெவல்ல மெடல் அடிச்சிருக்காங்க. எல்லா இந்த தற்காப்பு கலை இந்த மாதிரி எனக்கெல்லாம் வந்து இந்திய அரசாங்கம் இந்த தற்காப்பு கலைக்கு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுத்து, ஸோ என்னெல்லாம் ஒரு பயிற்சியாளராக நியமிச்சாங்கன்னா இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே ஒரு பெரிய என்னைக்கு வந்து அரசு வந்து இந்த மாதிரி அவங்க எடுத்து சரி அவன் சொல்றதுல நியாயம் இருக்கு, அவன் யாரு, அவனை கூப்பிடு அப்படின்னு சொல்றாரோ, அன்னைக்கு நிச்சயமா இந்த இந்தியா பிரகாசமா போயிடும், வெளிச்சத்துக்கு வந்துடும். நீங்க தான் இதை வந்து அரசாங்கத்துக்கிட்ட, அதிகாரிகிட்ட பெரிய லெவல்ல கொண்டு போய் சேர்க்கணும். ஸோ ப்ளீஸ் மைடியர் குரு ஒன்று ரொம்ப ரிசர்வ் பண்ணுங்க. கல்வியா செல்வமா வீரமா அப்படின்ற ஒரு மூணு விஷயத்துல சார் வந்து மூணு முக்கியம் இருக்காரு. நிச்சயமா நிச்சயமா அவர் வந்து மூணு முக்கியம். எனக்கு எனக்கு ஒன்னு கொடுத்தா ரெண்டு இல்லை இல்லை, தற்காப்பு கலையை கொடுத்தா வீரம், ஆனா செல்வத்தையும் கொடுக்கல, எனக்கு வந்து கல்வியும் கொடுக்கல. ஆனா இருந்தாலும் எனக்கு வந்து அனுபவ கல்வி நிறைய கொடுத்துருக்கான்.
இன்னைக்கு எங்க போய் பேசினாலும் ஏய் இவர் இந்த எனி டிகிரி ஹோல்டர் அப்படின்னு கேட்போம். இங்கிலீஷ்ல பேசுவேன், ஹிந்தியில பேசுவேன், எந்த இடத்துலையும் ஒரு ஐஏஎஸ் கிட்ட எப்படி பேசணும், ஒரு ஐபிஎஸ் கிட்ட எப்படி பேசணும், ஒரு மினிஸ்டர் கிட்ட எப்படி பேசணும், கேட்கிற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியாது. அப்படி திணறவை கண்டிப்பாங்க. ஏன்னா என் அனுபவம் கண்டிப்பாங்க, வாழ்க்கைன்றது அனுபவம் தான். இன்னைக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஒருத்த படிக்கிறான்னா அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் தான் அவன் ஹிஸ்ட்ரி. நிச்சயம். ஸோ ரொம்ப சிறப்பான கேள்வி கேட்டீங்க. கண்டிப்பா நான் இந்த மாதிரி நிறைய கேள்வி வச்சிருக்கேன். நான் இன்னும் ஒரு 200 எபிசோட் உங்களுக்கு எதிர்பார்க்கிறேன். என் உள்ள இருந்தது அத்தனையும் நான் இன்னைக்கு வந்து பப்ளிக்கி கொடுத்துருக்கேன். எஸ் மக்களே, நீங்க எல்லாருமே இதை வந்து வாட்ச் பண்ணுங்க, நான் சொல்றத உணர்ந்து பாருங்க. அத்தனை பேருக்கும் தெரியும் இது உண்மை உண்மை உண்மைன்னு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்கள்ல நம்ம சந்திப்போம். சார் கிட்ட 200 எபிசோட் எதிர்பார்த்திருக்கேன். தொடர்ந்து சார் எப்பப்பெல்லாம் எனக்கு டைம் தராங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க கிட்ட நான் பேட்டி எடுத்து அதை அப்படியே உங்களுக்கு கொடுத்துடுவேன். ஸோ இந்த வீடியோ வைரல் பண்ணுங்க, எல்லாரும் பார்த்து பாருங்க. மெயினாக சார் சொன்ன நிறைய விஷயங்கள் அரசாங்கத்துக்கு போய் சேரணும், அதற்கு கொஞ்சம் வழி செய்யுங்க. நீங்கள் நினைச்சா என்னதான் செய்யலாம். மாஸ்டர், மாஸ்டர் முக்கியமான ஒரு கேள்வி. உலகத்திலேயே ரொம்ப முக்கியமானது கல்வியா செல்வமா வீரமா மாஸ்டர்? சின்னதாக ஒரு விஷயம் சொல்ல முடியும் மாஸ்டர். நிச்சயமா, கல்வி செல்வங்கள் இருந்தால் கூட அந்த இடத்துல வீரம் இல்லைன்னா ரெண்டுமே தோத்து போயிடும். ஆனால் என்னுடைய தாட்டு, நான் வந்து வீரம் இருந்ததுனால தான் இந்த அளவுக்கு என்னால் ஜெயிக்க முடிஞ்சது. அதாவது செல்வங்கள் இருந்திருந்தா கூட எனக்கு இதை கட்டணும் எண்ணங்கள் வந்திருக்காது. கல்வி இருந்தா கூட எனக்கு இந்த மாதிரி ஒரு சென்டரை கட்டணும் எண்ணங்கள் வந்திருக்காரு. என் வீரம், நான் படித்த இந்த தற்காப்பு கலை தான் என்னை தூண்ட வச்சு இப்படி ஒரு மன்னரால் கட்டப்படுற ஒரு கோவிலை ஒரு சாதாரண மனிதன் என்னால் கட்ட முடிஞ்சதுன்னா என்னுடைய வீரம் தான். அதில் வீரம் இல்லைன்னா ரெண்டுத்துக்கும் ஒன்றுமே இல்லை. வீரம்தான் முக்கியமானது. மக்களே, பிறக்கிற குழந்தைங்க அத்தனை பேருமே இந்த தற்காப்பு கலை பயின்றீங்கன்னா இந்த உலகத்தில் நம்ம யாருக்கும் பயப்பட தேவையில்லை. அப்போ ஒவ்வொரு மனிதனும் நீ வந்து டிசிப்ளினோடு இருப்பீங்க, ஒரு நல்ல ஆட்சியை தேர்ந்தெடுப்பீங்க. ஸோ நம்ம இந்தியா ஒரு பெரிய வல்லரசாக வர்றதுக்கு இந்த தற்காப்பு கலை முக்கியம்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப நல்ல விஷயம் சார் சொன்னாங்க. எல்லாருக்குமே வீரமாக பிடிக்கும், கோழையை பிடிக்காது. யாருக்காவது கோழையை பிடிக்குமா? யாருக்காவது கோழையை பிடிக்குமா? பிடிக்காது. வீரரை தான் பிடிக்கும். சார் சொன்ன மாதிரி எல்லோரும் வீரராய் வாழ்வோம், எல்லோரும் வீரராய் வாழ்வோம். நன்றி.